கல்விதான். நம்ம பிள்ளைங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து படிக்க வைக்கணும் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அதனால எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம பிள்ளைகளை வந்து நல்ல முறையில் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை வந்து எவ்வளோக்குள்ளே படிக்க வைக்கணுமோ படிக்க வைக்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த இடத்துல வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இதே போல் எல்லா இடங்களும் வருங்காலங்களில் வந்து இதோட ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்துறதுக்கு நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அகில பாரத டோபி மகாசங்க மாவட்ட பொதுச் செயலாளர் குமரலிங்கம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அதன்பமாக கழுகுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். கொஞ்சம் வெளிச்சத்துக்கான தெரியும், வெளிச்சத்துக்கு பேசுங்க. கழுகுமலை ராதாகிருஷ்ணன், நம்ம சமுதாய பணியில் 4 வருஷமாக இருக்கேன். அந்த ஏரியாவில் இன்னும் இளைஞர்கள் வந்து ஒற்றுமையாக இல்லை. 4 வருஷமாக தனியாக நான் ஒரு ஆளாக தான் வீட்டில் வச்சு குரு பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் நண்பர்கள் இருக்காங்க, யாரும் ஒத்துழைப்பு கிடையாது. இங்கே உள்ள இளைஞர்கள் ஒத்துழைப்பை பார்த்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றியை இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் தான் அதெல்லாம் எடுத்து பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்க. அது மாதிரி இளைஞர்கள்லாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இணையதளத்துலாம் எல்லாரும் கண்காணிக்காங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு வந்து ஒரு அவமானமாக நினைக்காங்க. மற்ற சமுதாயங்கள்லாம் அவங்களுடைய இனத்தையும் சமுதாயத்தையும் உச்சரிக்கிறதுனால தான் அவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சமுதாயத்தை அவமானமாக நினைக்காம அதை வெளியில் சொன்னால் தான் அதுக்குண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். பண்ணார்னு சொல்லவா அப்படின்னு அவமானமாக நினச்சோம்னா அது அவமானமாக தலைகுனிவாக தான் இருக்கும். 4 வேறு இடத்துல போய் நீ என்ன ஜாதினா வண்ணார்னு சொல்ல சொன்னால் தான் அதுக்குண்டான மரியாதையும் எல்லாமும் கிடைக்கும். இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஒன்று சேர்ந்து வாங்க. நம்ம வந்து ஒற்றுமை இல்லாதனாலதான் இவ்வளவு நாளும் பின்தங்கி கடந்துகிட்டு இருக்கோம். இன்னும் அந்த ஒற்றுமை வரதுக்குண்டான வாய்ப்புகள் வரமாட்டேங்குது. ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்ம உச்சரித்து கூப்பிட்டாலும் யாரும் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. தயக்கத்தை விடுங்க, இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுங்க. இளைஞர்கள் நீங்க வெளியே அனுப்பி விடுங்க. அவங்கள வந்து அப்படியே உட்கார வச்சு ஒன்னா வாங்க. இதுதான் எங்க நீங்க வந்தீங்கன்னா இதை விட பயங்கரமா நாங்க சூப்பரா பண்ணுவோம். இதைதான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி.
காட்டின்புத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிலுவை ஆண்டனி அவர்களுக்கு அய்யனார் அவர்கள் கொண்டாடப்பட்டு கௌரவிப்பார்கள். சரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ என்னால் பண்ண முடியல அப்படின்னா கூட வேறு டிபார்ட்மெண்ட்டாக கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். சரியா சரிங்களா? ரொம்ப நன்றி, சந்தோஷம்.